हेलो स्टूडेंट्स नम्म इंद वीडियो ले एन्ना पाक्क पोरोना एक्सरसाइज 5.3 ला 7th सम पाक्कलाम सो 7th सम क्वेश्चन पारुंगा बुक ला पेज नंबर 208 ला इरुक्कु बुक पेज नंबर 208 सो क्वेश्चन ना रीड पण्रोम पारुंगा द पॉइंट्स ए माइनस 3.6 बी 0.7 सी 1.9 आर द मिड पॉइंट्स ऑफ द साइड्स डी ई एफ एफ डी ऑफ अ ट्रायंगल डी ई एफ शो दट द क्वाडिलेटरल एबीसीडी इज अ पैरलोलोग्राम अब ट्रायंगल डी एफ मिड पॉइंट्स एबीसी ओकेवा अब एबीसीडी सेती नम्म पैरलोलोग्राम प्रूफ पण्णनुम சோ இந்த சம் வந்து கொஞ்சம் பெரிய சம் சோ கவனிச்சுக்கோங்க ஈஸி தான் நம்ம ஆல்ரெடி போட்ட மாதிரி தான் இருக்கும் சோ இப்போ என்ன சொல்லிருக்காங்கனா ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு ஓகேவா சோ இப்படி ட்ரையாங்கிள் இருக்கு D E F ஓகே சோ D E இதனோட மிட் பாயிண்ட் வந்து A ன்னு சொல்லிருப்பாங்க A என்னது -3.6 அதுக்கு அப்புறம் E F இதனோட மிட் பாயிண்ட் வந்து -1.-2 அதுக்கப்புறம் சி இதனோட மிட் பாயிண்ட் என்னன்னா 5.2 ஓகேவா சோ இது அவங்க சொல்லிட்டாங்க சாரி இது -3.6 0.7 7 சம் தானே சோ இது 0.7 இது வந்து 1.9 ஓகேவா சோ இது வந்து சி வந்து 1.9 அத மிட் பாயிண்ட்ஸ் ஆர் தி மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் சைட்ஸ் டி இ எஃப் அண்ட் டி எஃப் ஓகேவா சோ நெக்ஸ்ட் பாருங்க Show that the quadrilateral ABCD is a parallelogram. So A, it was B. A, B, A is in the B, C, D. So yeah, A, A is in the B, for the B, it is C, it is D. So in the shape, what is the pattern? So it was the parallelogram. Abhin solno. இப்போ ஏபிசிடி இப்போ எனக்கு ஏபிசி இந்த மூணு பாயிண்ட்டும் தெரியும் டியோட பாயிண்ட் தெரியாது ஓகேவா ஸோ டியோட பாயிண்ட் நான் கண்டுபிடிக்கணும் டியோட பாயிண்ட் தெரிஞ்சுன்னா இது பேரலோலோகிராமாக இருந்துச்சுன்னா இந்த இது ஈக்குவலாக இருக்குமா எனக்கு டயகனல் ஈக்குவலாக இருக்குமா ஸோ இதுக்கு மிட் பா இந்த டயகனலுக்கு நான் மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சாலும் டிபிங்கிற டயகனலுக்கு மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சாலும் எனக்கு ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும் அப்படி ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இதை நான் பேரலோலோகிராம்னு சொல்லிக்கலாம் ஓகேவா அப்படி சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு டிங்கிற பாயிண்ட் தெரியணும் பாயிண்ட் தெரிஞ்சால் தான் நான் மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்க முடியும் ஸோ நான் டிங்கிற பாயிண்ட்டுக்கு மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு சாரி இந்த பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் இப்போது இந்த ப்ரீவியஸ் சம்னா நம்ம ஒரு சம்மில் போட்டுப்போம் இந்த பாயிண்ட் எல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஸோ நான் அதான் யூஸ் பண்ண போகிறேன் ஸோ இது எப்படி போடணும்னு பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு மிட் பாயிண்ட் ஃபார்முலா வச்சுக்கிறேன் ஸோ மிட் பாயிண்ட் தந்திருக்கனால நான் மிட் பாயிண்ட் தான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன் மிட் பாயிண்ட் ஃபார்முலான்னா x1 + x2/2 y1 + y2/2 ஸோ இதான் என்னோட மிட் பாயிண்ட் ஃபார்முலா ஸோ நான் ஃபஸ்ட்டு மிட் பாயிண்ட் ஆஃப் டிஇ மிட் பாயிண்ட் ஆஃப் டிஇ எனக்கு என்னது ஏ அது கண்டுபிடிக்க போகிறேன் மிட் பாயிண்ட் ஆஃப் டிஇ ஓகேவா ஸோ டிஇக்கு மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சா என்னோட ஆன்சர் -3.6 சொல்லியிருக்காங்க ஸோ நான் இந்த பாயிண்ட்ல என்ன எடுத்துக்கலாம் x1, y1 இது x2, y2 எஃப்ங்கிற பாயிண்ட் வந்து x3, y3 எடுத்துக்கிறேன் ஸோ இப்போ பாருங்கள் இது ரெண்டுக்கும் நான் மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறேன் அப்போ x1 + x2, y1 + y2/2 வரும் x1 + x2/2, y1 + y2/2 இஸ் ஈக்குவல் டு இதனோட மிட் பாயிண்ட் என்னது -3.6னு வருதா ஸோ நீங்கள் எக்ஸை எக்ஸ் குவாடினேட் கூட ஈக்குவேட் பண்ணுங்கள் ஒய்யை ஒய் குவாடினேட் கூட ஈக்குவேட் பண்ணுங்கள் அப்போ x1 + x2/2 இஸ் ஈக்குவல் டு -3 y1 + y2/2 இஸ் ஈக்குவல் டு 6னு வரும் ஸோ x1 + x2 இஸ் ஈக்குவல் டு இங்கே இருக்க 2 இங்கே போச்சுன்னா மல்டிப்ளிகேஷனில் போயிடும் அப்போ 3 2 6 ஆகும் -6 இது ஒரு ஈக்குவேஷன் அதே மாதிரி y1 + y2 இஸ் ஈக்குவல் டு இந்த 2 இங்கே போச்சுன்னா 12 ஆயிரும் 6 2 12 ஸோ இது ஒரு ஈக்குவேஷன் இது ஈக்குவேஷன் 1 இது வந்து ஈக்குவேஷன் 2 அதே மாதிரி நெக்ஸ்ட்டு நான் இது ரெண்டுக்கும் கண்டுபிடிக்க போகிறேன் இஎஃப்க்கு மிட் பாயிண்ட் ஆஃப் இஎஃப் ஓகேவா ஸோ இஎஃப் கண்டுபிடிச்சாலும் அதே மாதிரி தான் இங்கே பார்த்தீங்கன்னா x2, y2, x3, y3 இருக்கா அப்போ மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் x2 + x3/2, y2 + y3/2 போடுவோம் x2 + x3/2, y2 +
y3 by 2 is equal to midpoint 0.7. So 0.7. Okay, va? So if I x x coordinate could equate pannunga, y y coordinate could equate pannunga. So enna varum x2 plus x3 by 2 is equal to 0. Y2 plus y3 by 2 is equal to 7 and 1. By x2 plus x3 is equal to 2 multiply achna 0 y room. Y2 plus y3 is equal to inga 2 inga by multiply achna 14 vandrum. So is our equation acha previous 1 2 thandrunga 3 4 in thandukonga equation 3 id equation 4. Next enna kandupidikna midpoint of ed fd kandupidikporam midpoint of fd. So, pathina a d ku midpoint kandupidichachu e f ku na kandupidichna adukapra f d idhukku kandupidik poran. So the point pathina x1 x3 y1 y3 iruka appa nammalku enna varum x1 plus x3 by 2 comma y1 plus y3 by 2 equal to idrona midpoint enna 1 comma 9. So 1 comma 9 okay va. So, if we have x, x could equate pannunga, y, y could equate pannunga. X1 plus x3 by 2 is equal to 1. Y1 plus y3 by 2 is equal to 9. So, x1 plus x3 is equal to, ingilka 2 inga poshna, multiplication nairo. Ap x1 plus x3 is equal to 2 nairma. Adhe mari inga y1 plus y3 is equal to 9, 2 is 18 nairo. So, inga mari inga rendu equation kadachathu. Equation 5, equation 6 in which time. So, if moon equation kandupidichitan na, ipo na endha rendu equation cancel pannalam paarna. Equation 1 no, equation 5 cancel panna poran. Okay, va? Equation 1 no, equation 5 cancel pannalam illaina equation 1 and 3 kuda neenga cancel pannalam. Indha rendu equation cancel pannirunga. இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் கேன்சல் பண்ணா எனக்கு இன்னொரு ஈக்குவேஷன் கிடைக்கும் அந்த ஈக்குவேஷன் கூட நான் 5th ஈக்குவேஷனை கேன்சல் பண்ணுவேன் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரெண்டு y ஈக்குவேஷன் இந்த y d கண்டுபிடிச்ச y ஈக்குவேஷனும் ef க்கு கண்டுபிடிச்ச y ஈக்குவேஷனும் சால்வ் பண்ணா எனக்கு இன்னொரு ஈக்குவேஷன் வரும் அந்த ஈக்குவேஷன் கூட நான் இந்த 3rd ஈக்குவேஷனை நான் சால்வ் பண்ண போறேன் அப்ப சால்விங் ஈக்குவேஷன் 1 and 3 பண்ண போறேன் ஃபர்ஸ்ட் solving equation 1 and 3 பண்ணா என்ன வரும் equation 1 எனக்கு என்ன x1 plus x2 is equal to 6 minus 6 is equal to minus 6 இது வந்து equation 1 equation 3 என்னன்னா x2 plus x3 so x2 க்கு நேரா x2 எழுதுங்க x2 plus x3 is equal to 0 okay வா so x1 க்கு நேரா ஒண்ணுமே இல்ல 0 அதே மாதிரி x3 க்கு நேரா ஒண்ணுமே இல்ல 0 கரெக்ட்டா இந்த ஆர்டர் பார்த்து எழுதிக்குங்க இப்ப நான் சப்ராக்ட் பண்ண கேன்சல் ஆயிருமா சோ சப்ராக்ட் பண்ண கீழ சைன் சேஞ்ச் பண்ணனும் இப்ப +x2 -x2 கேன்சல் ஆயிரும் இங்க ஒரு x1 இருக்கு இங்க -x3 is equal இருக்கு equal to இங்க என்ன ஆயிரும் -x கிடைச்சிருமா சோ இது ஒரு ஈக்குவேஷன் ஆயிருச்சு இப்ப நான் இத கொண்டு வந்து 3rd ஈக்குவேஷன் 5th ஈக்குவேஷனும் இந்த ஈக்குவேஷன் வந்து ஈக்குவேஷன் நம்பர் 7 னு வெச்சுக்கோங்க ஈக்குவே சால்விங் ஈக்குவேஷன் 5 and 7 இப்போ 5 யூ 7 யூ நான் சால்வ் பண்ண போறேன் solving equation 5 and 7 so equation 5 enak enna x1 plus x3 is equal to so equation 5 ngiradhu idha okay va equation 7 enna x1 minus x3 is equal to minus 6 x1 minus x3 is equal to minus 6 okay va so plus x3 minus x3 automatically cancel aayirum the 2x1 is equal to minus 6 plus 2 minus 4 ஆயிடுமா அப்ப x1 is equal to இது என்னாயிரும் minus 4 இங்க இருக்க 2 இங்க வந்துச்சுனா டிவிஷன்ல போயிடும் இது இதையும் கேன்சல் பண்ணா எனக்கு 2 வந்துரும் minus 2 வரும் so x1 is equal to minus 2 so x1 வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு எனக்கு என்ன வேணும்னு பாத்தீங்கன்னா எனக்கு இந்த பாயிண்ட் மட்டும் டிங்கற பாயிண்ட் கிடைச்சா மட்டும் போதும் இந்த ef எல்லாம் எனக்கு தேவையில்லை இது x2 y2 x3 y3 எல்லாம் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை எனக்கு இந்த பாயிண்ட் மட்டும் கிடைச்சா போதும் x1 y1 கிடைச்சா மட்டும் போதும் சோ நான் x1 கண்டுபிடிச்சிட்டு அது அப்படியே இருக்கட்டும் நெக்ஸ்ட் அதே மாதிரி y கண்டுபிடிக்கணும் y1 அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா
DE கண்டுபிடிச்ச y ஈக்குவேஷனும் EF கண்டுபிடிச்ச y ஈக்குவேஷன் இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ண எனக்கு இன்னொரு y ஈக்குவேஷன் வரும் அந்த ஈக்குவேஷனும் இந்த இந்த थर्डா இருக்க y ஈக்குவேஷனும் நான் சால்வ் பண்ண எனக்கு y1 கிடைச்சிரும் சோ ஃபர்ஸ்ட் பாருங்க சால்விங் 214 சால்விங் ஈக்குவேஷன் 21 ஈக்குவேஷன் 4 சோ ஈக்குவேஷன் 2 என்ன y1 plus y2 is equal to 12 Equation 4 and y2 plus y3 is equal to 14. Y2 plus y3 is equal to 14. Y2 narrow y2 எழுதுங்க y3 ஒண்ணுமே இல்லைனா தள்ளி எழுதிக்கோங்க plus 0 போட்டுக்கோங்க. ஓகேவா? சோ இப்ப சைன் சேஞ்ச் பண்ணீங்கனா எனக்கு கேன்சல் ஆயிடும். சோ இது plus y கேன்சல் ஆயிடும். சோ y1 is equal to y1 இது minus y3 is equal to 14 ல 12 போயிச்சுனா माइनस टू वंदरुमा सो इत ईक्वेशन एट ईक्वेशन एट वो ईक्वेशन सिक्स ईक्वेशन एट सॉल्व पड़पे सो नहीं एलिकोंग सॉल्विंग ईक्वेशन सिक्स एंड ओकेवा सो सिक्स एट नहीं सॉल्व पड़ेंगे ईक्वेशन सिक्स ईक्वेशन सिक्स y1 प्लस y3 इज ईक्वल टू 18 y1 प्लस y3 इज ईक्वल टू 18 ईक्वेशन एट y1 माइनस y3 इज ईक्वल टू माइनस 2 ओकेवा सो इत रे पाती आड पड़ा ऑटोमेटिका y3 कैंसल प्लस y3 माइनस y3 कैंसल आगे 2y1 वो इज ईक्वल टू 18 ले 2 பேஷனா எனக்கு 16 வரும் ஓகேவா சோ நெக்ஸ்ட் பாருங்க 18 சாரி 2y1 is equal to 18 ஆகுமா சோ y1 is equal to 18 by 2 y1 is equal to இது கேன்சல் பண்ணா நமக்கு 2 1 2 9 டைம்ஸ் ஆகும் சோ y1 வந்து எனக்கு 9 னு கிடைச்சிருக்கு சாரி இது 18 ல 16 मुनाटी पाती सिक्सटीन सो ए टू पेजा सिक्सटीन ओकेवा सो इं पाती सिक्सटीन वो अब वै वन इज ईक्वल टू सिक्सटीन बै टून वो वै वन इज ईक्वल टू एट कैनस पड़ी टू वन सर टू ए टू सर सिक्सटीन वो ओकेवा सो एक्स वन कड़ी वै वन कड़ी सो एक्स वन एक्स वन वैल्यू पाती माइनस टू y1 ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 8 ஓகேவா சோ இந்த ரெண்டு வேல்யூ எனக்கு ஃபைண்ட் பண்ணியாச்சு சோ இந்த x1 y1 ங்கிறது எது d ஓட வேல்யூ d d தான் x1, y1 னு எடுத்துறோம் is equal to d என்ன வரும் x1 வந்து -2 y1 வந்து sorry 8 y1 வந்து 8 எனக்கு ஓகேவா சோ இந்த வேல்யூஸ் நான் கடச்சிருச்சேன் சோ ஃபர்ஸ்ட் பேஜ்ல பாருங்க ஃபர்ஸ்ட் பேஜ்ல பாத்தீங்கன்னா நான் பாரலலோகிராம் இப்போ இந்த பாயிண்ட் எனக்கு கடச்சிருச்சா இது ए बी सी डी ओकेवा ए बी सी डी डी ओड वैल्यू कड़ी नम्बर कड़ी डी माइनस टू कमा एटीन कड़चिका सो इन डी ओड वैल्यू पाती माइनस टू कमा एट ओकेवा सो इतना पड़े पॉइंट ए बी सी डी लाइन इत वो ना पैरलोग्राम प्रूफ पड़नों सो पैरलोग्राम प्रूफ पड़े ना इन पड़नों मिड पॉइंट ऑफ एसी सो एसी इनो मिड पॉइंट टू बीडी सरिया इनो मिड पॉइंट टू ईक्वल ओकेवा अब मिड पॉइंट ऑफ एसी इज ईक्वल टू मिड पॉइंट ऑफ बीडी ओकेवा रे मिड पॉइंट ईक्वल पैरलोग्राम फॉर्म पड़े ना चलिकल सो इन ना एलना मिड पॉइंट ऑफ एसी इज ईक्वल टू मिड पॉइंट ऑफ बीडी ओकेवा सो एसी पॉइंट पारेंगा सो एसी ना पॉइंट सो फर्स्ट नहीं मिड पॉइंट फॉर्मूला लिखिएगा मिड पॉइंट फॉर्मूला ना एक्स वन प्लस एक्स टू बाई टू कमा वाई वन प्लस वाई टू बाई टू ओकेवा सो इधर ना मिड पॉइंट फॉर्मूला सो फर्स्ट एसी पॉइंट ए
एन पाती माइनस्ी कमा सिक्स सी एन पाती वन कमा नयन ओकेवा अदमारी बीडी एलिको बी एन पाती बीओ पॉइंट जीरो कमा सेवन डी पॉइंट पाती माइनस्ू कमा एट ओकेवा सो इत वो डी पॉइंट सो इप्पो फॉर्मूला सब्स्टिट्यूट पन्नुंगा एक्स वन प्लस एक्स टू बाई टू सो एसी की एक्स वन एक्स टू कैंडा इतनी मिड पॉइंट कैंडा फर्स्ट वो माइनस थ्री एक्स वन प्लस एक्स टू बाई टू कमा वाई वन प्लस वाई टू बाई टू वर्मा इज ईक्वल टू बीडी कैंडा एक्स वन प्लस एक्स टू वर्मा जीरो माइनस टू बाई टू कमा वाई वन प्लस वाई टू सेवन प्लस एट बाई टू ओकेवा सो थ्री टू पैसा सॉरी थ्री वन पैसा माइनस टू बाई टू कमा नाइन प्लस सिक्स फिफ्टीन बाई टू वो ईक्वल टू इत माइनस टू बाई टू कमा इधन सेवन सेवन प्लस एट फिफ्टीन वो फिफ्टीन बाई टू वो सो इत कैंसल पड़ा इत माइनस वन टू टू कैंसलेशन वन इं माइनस टू टू कैंसलेशन वन इं माइनस माइनस वन इं टू टू कैंसलेशन वन माइनसा माइनस वन आना माइनस वन कमा फिफ्टीन बाई टू ईक्वल टू इं माइनस वन कमा फिफ्टीन बाई टू ओकेवा इं पड़ो मिड पॉइंट ऑफ एसी कैंडा माइनस वन कमा फिफ्टीन बाई टू दा मिड पॉइंट ऑफ बीडी कैंडा माइनस वन कमा फिफ्टीन बाई टू दा ओकेवा सो इत रेक्वल सो इत रेंडु ईक्वला मिड पॉइंट ऑफ एसी इज ईक्वल टू मिड पॉइंट ऑफ बीडी ना ये पैरलोलोग्राम फॉर्म पड़ी के चलिक्लामा देयरफॉर ए बी सी डी फॉर्म्स एन पैरलोलोग्राम ओकेवा सो अवलोदा सम इदोड इंद सम ओवा सो इदे पेरिय समा इरुक्कु नहीं पड़ो कुछ केरफुलाड़ू इत समसान समदा आना नहीं कलकुलेन मिस्टेक पड़कू सालव पड़ोबूद सालव पड़े करेक्टा पड़ीटीन रोम ईसान समसमें नम्बर ईसिया समल मार्क वाला ओकेवा सो इत सम मिस्पादी नहीं पाता करेक्टा वंरुम सो नहीं वर्कअट पड़ी पांग डाउट कमेंट पड़ूंग एगेन सम नम्बर क्लास थैंक यू।